மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் கிளாஸ் 11 மேத்ஸ் சாப்டர் 3 ட்ரிக்னோமெட்ரி எக்ஸசைஸ் 3.2 க்வெஸ்சன் நம்பர் 7 பார்க்க போகிறோம். இஃப் இன் டூ சர்க்கிள்ஸ் ஆர்க்ஸ் ஆஃப் த சேம் லென்த், இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்க் லென்த் வந்து சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஆர்க் ஏபிபி ஈக்குவல் டு ஆர்க் சிக்யூடி, ஸோ ரெண்டு ஆர்க் லென்த்தும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி டென்ஸ் ஆங்கிள் 60 டிகிரி அண்ட் 75 டிகிரி. ஓகே, அடுத்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியை, கோணங்களை தாங்கும்போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் காண்க. ஓகே, நான் இதை வந்து ஸ்மால் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆர்க் லென்த்து, இந்த ஆர்க் லென்த்து எப்படி எழுதுவோம், அதாவது இது எல்என்னும் இது எஸ்என்னும் எடுத்துக்கலாம். ஓகே, எல் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம், தீட்டா பை 360, அதாவது தீட்டாக்கு பதிலாக நம்ம இங்கே 60 டிகிரி போடுவோம். 60 பை 360 இன்ட்டு 2πr ஈக்குவல் டு, இந்த சைடில் தீட்டா பார்த்தீங்கன்னா 75 இல்லையா, ஸோ 75 பை 360 இன்ட்டு 2π கேபிட்டல் ஆர் போடுவோம். இப்போ காமன் 2π 2π காமனாக இருக்குது, அதை கட் பண்ணிடலாம். அடுத்து 360 ரெண்டு சைடில் காமனாக இருக்குது, அதையும் கட் பண்ணிடலாம். அடுத்து நமக்கு 60r ஈக்குவல் டு 75 கேபிட்டல் ஆர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ நான் ஸ்மால் ஆர் கடியில் கேபிட்டல் ஆர் எடுத்துக்கிறேன், 75 கடியில் 60 கொண்டு போய்ட்றேன். ஓகே, மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது வந்தாட்ட போனதுன்னா டிவிஷனுக்கு போய்டும். ஓகே, தென் ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர், இது வந்து 5 டேபிளில் கட் பண்ணிடலாம். 15 × 4 = 60 4 15 = 60 and 5 15 = 75, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 பை 4. உங்களுக்கு இது புரியாட்டி 5 டேபிளில் கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன நம்பரில் கட் பண்ணுங்கள். ஓகே, தென் இது ரேஷியோவில் எழுதும்போது ஸ்மால் ஆர் இஸ் டு கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 is to 4 அப்படின்னு கிடைக்கணும். ஓகே, ஸ்மால் ஆர் இஸ் டு கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 is to 4. ஸோ இங்கே ஆன்சர் எழுதிடுவோம், தேர்ஃபோர் தேர் ரேடி இன் ரேஷியோ 5 is to 4. ஓகே, தேங்க்யூ.